அடுத்ததாக ஆறில் நாலு கஜேந்திர மோட்சம் யானை அரசாகிய கஜேந்திரனை ஒரு பெரிய முதலை குளத்தினின்று நன்றாக காலை பற்றிக் கொண்டது அம்முதலை வாயினின்று தன் காலை வெளியில் எடுக்க இவ்வளவோ பாடுபடுகின்றது அந்த அரசுவா பல பிடிகளின் உதவியாலும் முடியாது வருந்தி நின்று பின்னர் ஆதி மூலமே என்று பிளிர்கின்றது அடுத்த க்ஷணத்திலே கருட வாகனத்தின் மீது வந்த திருமால் காட்சி கொடுத்து சக்கராயுதத்தை விடுத்து அம்முதலையை கெடுத்து கஜேந்திரனை விடுவித்து வாழ்வித்தார் இக்கதைக்கு ஒப்பதான் நம் ஆன்ம கதையும் உள்ளதாம் ஆணவமாகிய மூல மலமுடைய நமது ஆன்மா முதலை வடிவில் சிக்கிக்கொண்டு வலி இழந்து வருந்துகின்றது தன் போன்ற பிற ஆன்மாக்களின் எவ்வித உதவியும் பலனளிக்காது போய் முடிவில் ஆதிமூலமாகிய அருண்மூர்த்தியை துணை கொள்கின்றதாம் அந்த க்ஷணமே அருள் ஒளி வந்து இந்த ஆன்மாவுக்கு விடுதலை வழங்கிவிடுகின்றதாம் இம்முதலை வாய்ப்பட்டிருக்கும் யானையின் கருத்து மூல நாடி வாசல் நடுவுள் இருப்பீர்கள் மேலை வாசல் கண்ட பின்.. காலன் வார்த்தை இல்லையே என்ற திருமந்திர செய்யலோடு ஒப்பிட்டு பார்க்கத்தக்கதாம் மூலநாடி என்பது முதுகெலும்பு முகட்டலகு என்பது உச்சி இசிகொல்ட்டு மேல் முடிவெடுத்து அதாவது ஓங்கார மூளையின் மீது அடுத்து ஆறில் ஐந்து சிலுவையில் கிறிஸ்து அன்புருவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொல்கொதா மலை மீது சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பது கிறிஸ்தவர் கூற்று இதற்குரிய அக நிகழ்ச்சி குறிப்பு மிகச் சிறந்த ஒன்றாகும் கொல்கொதா மலை நமது கார்குள நிலையே கார்குளம் என்பதே குளம் கால் என குளபதம் என மாறி வந்துள்ளது கண்கூடு இந்த குலபத நிலைமேர் குலவி ஒளிரும் வழியாம் அருட்ஜோதியே சிலுவை என அறிய வேண்டும் அருட்ஜோதி சிலுவையில்தான் அன்புருவத்தேசு ஒளிர்கின்றார் இது உண்மை இந்த இயேசுவை கண்டடைந்து சிலுவை செங்கோலை உலகெல்லாம் செலுத்த வேண்டும் நாம் இவ்வருட்சிலுவை நரகமாகிய தேகப்பற்றினால் விளங்காதிருக்கின்றது மக்களுக்கு சுடரைச் சூழ்ந்த நரக உடல் புரி அஷ்டகாயம் என்பது தமிழர் மரபு தமிழர் கருத்தை விளக்க வந்ததே வடமொழி துணை இதனால் இத்தேகம் எட்டாகிய அகர எண் எழுத்தால் எண்சான் அளவோடு விளங்குதல் அறிவோம் அகஒளிச்சிலுவையைச் சூழ்ந்த நரக உடலும் எட்டாக உள்ள உண்மையை ஒருவாறு படம் மூலம் காட்டலாம் முப்பது சென்டிமீட்டர் நீளமும் இருபது சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு தாளை எடுத்துக்கொண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ற எண்களை இட்டுக் கொள்ள வேண்டும் பின்னர் ஒன்று ஆறும் ரெண்டு ஐந்தும் பொருந்தமடித்து இரண்டாவது பட வடிவாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் பின்னர் இதனையும் ஐந்தும் ஆறும் மூணும் நாலும் பொருந்த மடித்து மூன்றாவது பட வடிவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த மூன்றாம் படத்தை கீழ்கோட்டின் நீளத்தை ரெண்டு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் ஆக புள்ளி வைத்து அப்புள்ளிகளுக்கு நேராக மடித்து கொள்ளல் வேண்டும் அந்த மடிப்பின் மீது கத்தரித்து முப்பகுதிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் ரெண்டு சென்டிமீட்டர் பகுதியை மட்டும் தனித்தெடுத்து விரித்து பார்த்தால் சிலுவையாக விளங்கும் மற்ற இரு கூறுகளையும் பிரித்தால் எட்டு துண்டுகள் இருக்கும் அவைகளை ஹெச்இஎல் என்னும் ஆங்கில எழுத்து சொல்லாக காட்டலாம் இவ்வெழுத்துக்களை இந்த ஒரு சொல்லாக அன்றி பிரிதொன்றாக ஆக்கப்படல் ஆங்கில வழக்கில் கிடையாதாம் இவ்வெழுத்துக்களையே இ இன் கீழ் ஹெய்ச்சும் அதன் கீழ் இரு எல்களையும் மாற்றி வைத்து பார்த்தால் மனிதன் நிற்பது போன்ற வடிவாக தோன்றும் இனி எல்லாவற்றையும் கலைத்துவிட்டு மறுபடியும் சிலுவையை நடுவில் வைத்துக்கொண்டு மற்ற எட்டு துண்டுகளையும் இணைத்து முழு தாழ் வடிவாக்கி நோக்கினால் நரக உடற்கூறு மோட்ச சிலுவையைச் சூழ்ந்து மறைந்திருந்த உண்மை காண்கின்றோம் புனித சிலுவையின் பொறுப்பு கண்டு நரகபந்தம் நீத்து நல்வாழ்வு வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் அடுத்து ஆறில் ஆறு கடவுள் நட்சத்திரம் நாள் என்பது நட்சத்திரத்தை குறிக்கும் அது இயற்கையில் ஒளியுடையது சூரியனும் அதுபோன்றதே ஞாயிறு போன்ற பேரொளி அண்டங்களே அதிக தூரத்தில் இருப்பனவாகையால் சிறு சிறு நட்சத்திரமாகிய மெண்மென்களாக மின்னுகின்றனவாம் இனி கோள் என்பது நாளிலிருந்து தனக்கு வேண்டியதை பிரித்தெடுத்து கொண்டு இயற்கை ஒளியற்று சுழன்று கொண்டே அந்நாள் அல்லது சூரியனை சுற்றி திரிகின்ற ஒன்றாகும் இதுபோலத்தான் சூரியனைச் சுற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தைச் சுற்றியும் முக்கியமாக எண் உடம்பு திகழ்கின்றனவாம் நமது சூரியனைச் சுற்றி வருகின்ற செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியோடு சந்திரனும் பூமியும் பூமியின் நிழனுமே எண் கோள்களாக இயங்குகின்றனவாம் இக்கோளுடம்பின் பற்று நீங்காதவரை சோதி உடம்பு கிடைக்காது என்பது அருக்குறிப்பு நட்சத்திர பதம் பெற்று அருள்ஜோதி உருவாய் என்றும் நாம் விளங்க வேண்டுமென்பதே திருவருளானையாம் அடுத்து ஆறில் ஏழு பிளவ தை அமாவாசை இப்பொழுது எண் கோட்களும் மகரவாய்ப்படுகின்றன மகர மீன் சுறாவாக உள்ளது முதலையினும் கொடுமையானது இக்கூட்டம் நிகழ்வதற்கு பல நாட்களுக்கு முன்பிருந்தே உலகில் பல வகையிலும் கொந்தளிப்பும் பயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன நல்லோர் உள்ளம் நடுங்குகின்றது தீயோர் தீமையே செய்ய விரைகின்றனர் என்ன கதி உலகிற்கே நேரப்போகின்றதோ என்று அஞ்சுகின்றனர் பலர் ஆனால் நமது பதி ஜோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணையோடு நம் கடக நடுப்பூச பூங்கோயிலில் எழுந்தருளி அஞ்சேல் அஞ்சேல் என்று கூறி அபயம் தந்து ஆட்கொள்ளுகின்றார் பூசத்தொழில் ஈசன் கலி ஒழிக்கின்றார் கலையுரைத்த கலியுகத்தின் சாலமெல்லாம் ஒழிக்கின்றார் கற்பனை திரையை விலக்கி கண்முன் காட்டுகின்றார் உண்மை பொருள்களை இந்த தை அமாவாசையில் இப்படி கோள்நிலை வந்தடையும் முன்னுறுகின்ற தைப்பூசம் நம்மை காக்கவே வருமுன் காப்பாக திருவருள் வழங்கியுள்ளதாகும் இதிலிருந்து பட்சமாகிய பதினைந்து தினங்கள் தயவோடு கூடிய அருள் விசாரவசத்தராய் இருந்து கொண்டு அருட்பணி புரிந்து கொண்டிருத்தல் அவசியமாகும் அப்படி இருந்தால் நாம் காக்கப் பெறுவோம் எந்த அளவுக்கு நமக்கு ஒருமையும் தயவும் உண்டாகின்றதோ அந்த அளவிற்கு நமக்கு திருவருள் கிடைக்கும் அந்த கரு நாள் முடிவில் கடவுர் ஜோதிக்காட்சி உண்டாகும்போது நம் நம் பக்குவத்தின் அளவுக்கு நலம் பெறுவது திண்ணம் அப்படி முற்று பெறாத சிறு கூட ஓரளவு உண்மை வழங்கப்படுவார்கள் பின்னும் அவர்கள் விசேட முயற்சி மேற்கொண்டு மேநிலை அடையப்போவது உண்மை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு